வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு ஒரு காதல் கடிதம். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனா இந்த மாற்றம் காதல்ல இன்னும் ஒருபடி மேல போய் ஒரு மாயாஜாலத்தையே நமக்குள்ள நிகழ்த்திடும். காதலிக்கிற பையனை கேட்டு பாருங்க, என்னவள் எனக்குள் வந்த பிறகுதான் நான் என்னையே உணர்ந்தேன் அப்படின்னு காதல் கவிதையா சொல்வான். அதே மாதிரி காதலிக்கிற பொண்ணை கேட்டு பாருங்க, அவனை பார்த்த பிறகுதான் எனக்குள் இருக்கும் பெண்மையே நான் உணர்ந்தேன் அப்படின்னு காதல் வசனமா பேசுவா. காதலுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. முதன் முதல்ல காதலியையோ காதலனையோ பார்த்த நாட்கள், நிகழ்வுகள், அதன் பிறகு சந்தித்த இடங்கள், பார்த்த பார்வைகள், பேசிக்கொண்ட ஓரிரு வார்த்தைகள், இது எல்லாம் அவங்களுக்கு பொக்கிஷமா இருக்கும். அப்படித்தான் இந்த கதையிலையும் ஒரு இளைஞன் காதல் வயப்படுறான். அந்த காதலிய சந்திச்சது, பார்த்தது, பேசினது எல்லாத்தையும் அவன் அவனோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கிட்டான். விளைவு என்னாச்சு? அவன் நண்பர்கள் அவன் அவன் காதலியோட ஒன்னு சேர்த்து வச்சாங்களா, இல்ல வேறு விதமா அவனோட காதல் பயணம் முடிஞ்சுதா? வாங்க பார்க்கலாம். அது ஒரு பேச்சுலர்ஸ் ரூம். அடுக்குமாடி கட்டிடத்துல ரெண்டாவது மாடியில உள்ள ஒரு ரூம். அந்த ரூம்ல மூணு பேரு தங்கியிருக்காங்க. ஒருத்தன் பேரு சிவராசன், இன்னொருத்தன் பேரு வரதன், மூணாவது ஆளு பேரு ரங்கன். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அன்னைக்கு மூணு பேரும் சினிமாவுக்கு போறதுன்னு முடிவு பண்ணி வரதன் டிக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். அதனால சிவராசனும் வரதனும் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரூமோட தெற்கு பக்கம் உள்ள கண்ணாடியை பார்த்தபடி சிவராசன் முகத்துக்கு பவுடர் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்படியே பவுடர் போட்டுக்கிட்டே ஜன்னல் வழியா முதல் மாடியில ரெண்டாவது போர்ஷன்ல இருக்கிற ஒரு பொண்ண சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அதே சமயம் வரதன் கிழக்கு பக்கம் உள்ள கண்ணாடியை பார்த்து ஸ்னோவை முகம் காதுக்குன்னு தடவிக்கிட்டு இருந்தான். அப்படியே கிரவுண்ட் போர்ஷன்ல இருக்கும் ஒரு பொண்ண சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ரங்கை மட்டும் பேசாம கிளம்பாம படுத்திருந்தான். அவனா தனக்குள்ள பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்து வரதன் சத்தம் போட்டான், ஏண்டா நீ வர வரைக்கும் காத்திருந்து உனக்கு ஸ்பெஷல் ஷோ காட்ட போறதா நினப்பா, புறப்படுறா. டேய் உன்னத்தான், உனக்கு காதலிக்கத்தான் தெரியாது, எங்களோட காதலை ரசிக்கவும் பிடிக்காது, அட்லீஸ்ட் நிழல் காதலையாவது வந்து பாருடா, எழுந்துடுறா சண்டி மாடு அப்படின்னு கத்துனான் வரதன். ஆனா ரங்கன் மெல்ல சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நான் சினிமாவுக்கு வரல. என்ன வரலையா? உனக்கும் சேர்த்து என் கையில இருந்து காசை கொட்டி ரிசர்வ் பண்ணியிருக்கேன், உங்க அப்பன் வீட்டு பணம்னா இப்படி சொல்வியா அப்படின்னு கேட்டான் வரதன். எங்க அப்பன் வீட்டு காசுனாலும் வரமாட்டேன் அப்படின்னா ரங்கன். சிவராசு வாடா போகலாம். டே ரங்கா உன்னை வந்து கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரதனும் சிவராசனும் கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதும் ரங்கன் வேகமா எழுந்து கதவை சாத்தினான். யாராவது உள்ள வந்துட்டா? அதனால கதவை சாத்தி தாப்பால் போட்டான். அதன் பிறகு மறைச்சு வச்சிருந்த ஒரு லெட்டரை எடுத்தான். அந்த லெட்டரை படிக்க போனான். ஃபேன் காத்துக்கு அந்த லெட்டர் கிளியிற மாதிரி ஆடிச்சு. உடனே சுவிட்ச் போட பார்த்தான். ஃபேன் ஆஃப் பண்றதுக்குள்ள லெட்டர் பறந்துடக்கூடாதே, அதனால மறுபடியும் டேபிள் கிட்டேயே போனான். அந்த லெட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு வரியும் அவனுக்கு மனப்பாடம். இருந்தாலும் விட முடியுமா? அது வெறும் காதல் கடிதம் இல்ல, அவன் காதல் சாம்ராஜ்யத்தின் பவள கொடி. ஒரு வருஷமா வயல்வெளியிலும் கிணத்தடியிலையும் கோவில் முனையிலையும் உண்ணாவிரதம் இருந்து பெற்ற காதல் கொடி, உயரத்தில் பறக்க விடப்படும் அன்பு கொடி. மீண்டும் அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிச்சான். அன்புள்ள அத்தானுக்கு நலம் நலமறிய அவ்வா. என்னடா இந்த விஜயா எடுத்த எடுப்பிலேயே அத்தான் என்கிறாளே என்று யோசிக்கிறீர்களா? யோசியுங்கள். உங்களை காதலிக்கிறவள் என்ற வகையில் மட்டும் நீங்கள் எனக்கு அத்தான் இல்லை. உங்கள் அம்மாவோட பாட்டியின் பெரியத்தான் மனைவி எங்கள் குடும்பத்தில் பிறந்தவளாம். ஆக சுற்றி வளைத்து பார்த்தாலும் நீங்கள் எனக்கு அத்தான் தான். சுற்றி வளைத்து என்ற வார்த்தையின் பொருள் புரிகிறதா? எனக்கு அது புரிய புரிய மனம் அல்லாடுகிறது, வெட்கம் வெட்கமாய் வருகிறது. இதோ வெட்கம் போய் இப்போது பயம் வருகிறது. ஒருவேளை
நான் எதிர்பார்ப்பது போல் நீங்கள் என்னை காதலிக்காமல் இருந்தாலும் இருக்கலாமோ என்ற பயம். ஆமாம் அத்தான், தெரியாமல் தான் கேட்கிறேன். விரும்பிய பெண்ணிடம் ஓர் ஆடவன்தான் தன் விருப்பத்தை முதலில் தெரிவிக்க வேண்டும் என்பது உலக ரகசியம். ஆனால் காத்திருந்து காத்திருந்து கண்ணெல்லாம் நீர் நிறைந்து இப்போது நானே நாணத்தை விட்டு ஆசையை தெரிவிக்க வேண்டியது இருக்கிறதே என்பதை உணரும்போது என் மீதே எனக்கு வெறுப்பு வருகிறது. அதே சமயம் ஆசையை அதற்கு உரியவரிடம்தானே தெரிவிக்கிறோம் என்று நினைக்கும் போது சிரிப்பு வருகிறது. உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா அத்தான், கல்லூரிகளில் வெவ்வேறு சமயங்களில் வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு விடப்பட்ட விடுமுறைகளால் 3 வருடங்களாக சந்திக்காத நாம் கிராமத்து கரும்பு தோட்டத்திற்கு அருகே சந்தித்தோம். உங்களோடு ஒட்டி கொண்ட உங்களின் 10 வயது அக்கா மகனை பார்த்து நான் என்னடா ஆளே அடையாளம் தெரியல என்றேன். நீங்கள் என்னை உற்று பார்த்தது உண்மைதான், ஆனால் ஒரு வார்த்தை நீயும்தான் என்று சொன்னீர்களா? இன்னொரு நாள் நீங்கள் டவுனுக்கு போய் கொண்டிருந்தீர்கள். குளத்தில் குளித்துவிட்டு சுமதியோடும் வளர்மதியோடும் வந்த நான் மஞ்சள் சட்டையும் சிமெண்ட் கலர் பேண்டும் பளபளக்க வார்த்தெடுத்த இரும்பு போல் சுருட்டை தலையோடும் சொக்க வைக்கும் முகத்தோடும் போன உங்களிடம் கிறங்கி போய் யாராவது அழகாய் மாறணும்னா இந்த ஊர்ல 4 வருஷம் இருக்கப்படாது, அப்படியே தப்பி தவறி இருந்தாலும் அடிக்கடி குற்றாலத்துல போய் குளிக்கணும் என்றேன். நான் எதிர்பார்த்தது போலவே நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள். யாரை? வளர்மதியை. நல்ல வேலை, அவள் உங்களுக்கு சொந்த சித்தி மகள் என்பதால் எனக்கு நிம்மதியாயிற்று. இன்னொரு முக்கியமான இடத்திற்கு வருவோம். அந்தி சாய்ந்த வேலை. எங்கள் புளியந்தோப்பில் இருந்து நான் மேற்கு நோக்கியும் நீங்கள் கிழக்கு நோக்கியும் நடக்கிறோம். நான் உங்களை கண்டவுடனேயே கைகளை பிசைந்தபடி தவழ்வது போல் நடக்கிறேன். நீங்களோ ஊரை திரும்பி திரும்பி பார்த்தபடி வருகிறீர்கள். இருவரும் சந்தித்த போது நீங்கள் கடிகார கையை ஆட்டியபடியே இப்போ மணி என்ன இருக்கும் என்று அலா குறையாக கேட்டு முகத்தை துடைத்து கொள்கிறீர்கள். நான் சீக்கிரமாய் வந்த சிரிப்பை அடக்கியபடியே நேரம் தெரியலையா, இல்ல ஒருவேளை நேரம் சரியில்லையா என்றேன். நீங்கள் விழுந்தடித்து மீண்டும் மீண்டும் ஊரை திரும்பி பார்த்தபடியே ஓடினீர்கள். காதலர்களுக்கு வார்த்தைகள் ஸ்வீட் நத்திங்ஸ் தான். இருந்தாலும் நீங்கள் கொடுத்த ஸ்வீட்டுக்கு பிறகு காரம் வேணும் என்று நான் சமையல்காரி மாதிரி நடந்து கொண்டது தப்புத்தான். இதற்கு பிராய்ச்சித்தம் செய்வது போல் உங்கள் வீட்டுக்கு பக்கமாக நடமாடினேன். அழுமூஞ்சிலும் சிடுமூஞ்சியான உங்கள் தங்கையிடம் குமுதம் இருக்கிறதா என்று உங்கள் வீட்டுக்கு வந்தே கேட்டேன். அவளோ வாங்கிப்படியேன் என்றாள். நான் சிரித்து மழுப்பினேன். உங்க அண்ணாவுக்கு வேலை கிடைக்கலையா என்றேன். அவளோ உங்க அண்ணனுக்கு கிடைக்குதான்னு பாரு முதல்ல, அவருக்கே கிடைக்காத போது எங்க அண்ணாவையா இலக்காரமா பேசுற என்று சண்டைக்கு வந்தாள். அவள் குட்ட குட்ட குனிந்தேன். யாருக்காக எதற்காக? உங்கள் தலையில் செல்லமாக குட்ட வேண்டும் என்ற லட்சியம்தானே. அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டது, சென்னைக்கு புறப்படுகிறீர்கள். உங்கள் தெருவிற்கு குழாய் தண்ணீர் பிடிக்கும் சாக்கில் வருகிறேன். நீங்கள் சாளரம் வழியாய் என்னையே பார்க்கிறீர்கள். வரிசையின் முன்னணி பானையாயிருந்த என் பாத்திரத்தை இதர பானைகளுக்காக விலக்கி வழிவிட்டு அரை மணி நேரம் உங்களையே பார்த்து கொண்டிருந்தேன். ஞாபகம் இருக்கிறதா அத்தான், சென்னைக்கு புறப்படுகிறீர்கள். ரயில் நிலையத்தை நோக்கி நடக்கும் உங்கள் பின்னால் ஏதோ ஒரு சாக்கில் நானும் நடக்கிறேன். வழியில் போன காமாட்சி பாட்டியை பார்த்து, பாட்டி மெட்ராஸுக்கு மக வீட்டுக்கு போறீங்களாமே, என்னை மறந்துடாதீங்க, நான் எப்பவும் உங்க பேத்தி தான் என்றேன். புரிந்து கொண்டவர் போல் அப்பாவுடன் சென்ற நீங்கள் என்னை திரும்பி பார்க்கிறீர்கள். எனக்கு அழுகையே அடக்க முடியவில்லை. உங்கள் கம்பெனி முகவரியை கண்டுபிடிக்க நான் பட்ட பாடு இருக்கே, இதற்கே எனக்கு ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்கலாம். காதல் திலகி என்று நீங்களே கொடுத்து விடுங்களேன். நமது ஊர்க்காரர்களான வரதனும் சிவராசனும் நீங்களும் ஊரில் ஒன்றாக சுற்றியது போல் ஒரே அறையில் இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. என்னை நீங்கள் காதலிக்கவில்லை என்றால் என்னை இந்த காகிதமாக பாவித்து கிழித்து விடுங்கள். நீங்களும் காதலிப்பதாக இருந்தால் அடுத்த சனிக்கிழமை என் கைக்கு கிடைக்கும்படி கடிதம் எழுதுங்கள். அன்று அப்பா வெளியூர் கல்யாணத்திற்கு போகிறார். அண்ணா 8வது தடவையாக இன்டர்வியூக்கு போகிறான். எனக்கு கல்லூரி தோழிகள் கடிதம் எழுதுவது உண்டு. ஆகையால் அம்மா சந்தேகப்பட மாட்டாள்.
இது ஒத்திகை பார்த்து எழுதிய கடிதம் அல்ல, கண்ணில் ஒற்றி எழுதிய கடிதம். முத்தங்களுடன் முடிக்கும் அன்பு விஜயா அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தது. அதை படிச்சுட்டு லெட்டரை நெஞ்சில சாச்சுக்கிட்டு அப்படியே மெய் மறந்து சேர்ல உட்கார்ந்தான் ரங்கன். அப்பதான் அன்னைக்கு அவன் விஜயாவுக்கு பதில் கடிதம் போடுற நாள் அப்படின்றது அவனோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. வாசல் கதவை இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு பேனாவை எடுத்தான். அவனுக்குள்ள இருக்கிறது நிஜமான காதல். அதனால கடிதம் எழுதும்போது எந்த தடையும் வரல. கால் மணி நேரத்துல ரெண்டு பக்கம் எழுதிட்டான். ரெண்டு பக்கத்திலையும் அவனோட காதலை கொட்டி தீத்தான். விஜயா சொல்லாம விட்டுட்ட சில நிகழ்வுகளையும் ஞாபகப்படுத்தி அந்த லெட்டர்ல எழுதினான். கடைசியா லெட்டரை முடிக்கும் போது, உன்னை நான் நினைக்கவில்லை என்று கூட சொல்வேன். மூச்சு விடுவதையும் இதய துடிப்பையும் நினைத்து கொண்டா இருக்கிறோம் அப்படின்னு அழகா எழுதி அந்த கடிதத்தை முடிச்சான். அப்படியே இப்படியுமா மணி 4:30 ஆயிடுச்சு. லெட்டரை இன்னைக்கே போஸ்ட் பண்ணணும். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸு சினிமாவுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரூமோட டூப்ளிகேட் சாவிய எடுத்துக்கிட்டும் போகல. அவசரத்துல டூப்ளிகேட் சாவிய ரூம்லயே வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சான் ரங்கன். பரவாயில்ல, ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். சரின்னு லெட்டரை எடுத்துக்கிட்டு ரூமை பூட்டிட்டு கிளம்புனான் ரங்கன். ரோட்ல நடந்து போகும்போது அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் தோணுச்சு. பொதுவா லெட்டர் போக 2 நாள் ஆகும். இன்னைக்கு வியாழக்கிழமை, சனிக்கிழமை லெட்டர் போனா ஓகே. ஒருவேளை தப்பி தவறி நாளைக்கே லெட்டர் போயிட்டா என்ன பண்றது? நாளைக்கு போஸ்ட் பண்ணுவோமா? நாளைக்கு போஸ்ட் பண்ணி சனிக்கிழமை போகலைன்னா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வேற. சோ திங்கக்கிழமை தான் போகும். தேவையில்லாத ரிஸ்க். பேசாம அசப்ட் யுவர் லவ் சேலிங் இன் த சேம் போட் அப்படின்னு சனிக்கிழமை கிடைக்கிற மாதிரி தந்தி கொடுத்துருவோமா? வேண்டாம் வேண்டாம், தந்தினா போதும், கிளவிங்க அழுது ஊரை கூட்டிடும், அப்புறம் அதுவே வினையாயிடும். இப்படியே 1 மணி நேரம் யோசிச்சான். அப்புறம் இன்னைக்கே போஸ்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணி போஸ்ட் பாக்ஸ் கிட்ட போயிட்டான். அந்த போஸ்ட் பாக்ஸுக்குள்ள லெட்டரை போட போனவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை. இந்த ஏரியா அவுட்டர் ஏரியா, இங்க எப்போ வந்து போஸ்டெல்லாம் எடுத்து அனுப்புவாங்களோ? ரிஸ்க் எதுக்கு? காதல்ல ரிஸ்க் இருந்தாலும் லெட்டர்ல இருக்கக்கூடாது. அதனால நாம அடையார் போஸ்ட் ஆபீஸ் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரங்கன் அடையாறு வந்தான். இவன் யோசிச்சு வர்றதுக்குள்ள போஸ்ட் ஆபீஸ பூட்டிட்டாங்க. மொபைல் போஸ்ட் ஆபீஸ் 6:10 வரும்னு சொன்னாங்க. சரின்னு காத்திருந்தான். அப்போ அவனுக்குள்ள இன்னொரு சந்தேகம். இந்த லெட்டர் எல்லாம் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்ல தான் போகும். திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் 7:15 புறப்படும். ஆனா எங்க மொபைல் போஸ்ட் ஆபீஸ் 6:10 வந்து 6:40 தான் புறப்படும். அப்புறம் எப்படி திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்ல இந்த லெட்டர் இன்னைக்கே கிளம்பும்? பேசாம நாமளே நேரே ரயில்வே ஸ்டேஷன் போய் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்ல கொடுத்துட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு ரங்கனுக்கு. சரின்னு ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏக்மோர்னு சொல்லி ஏறினான். ஒரு வழியா ஸ்டேஷனுக்கு போய் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்ல லெட்டரை கொடுத்துட்டு ரூமுக்கு வர நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அங்க ரூம் வாசல்ல முழங்கால தலைய வச்சு பார்க்க ஓனா மாதிரியே உட்கார்ந்துருந்தானுங்க வரதனும் சிவராசனும். ரங்கனை பார்த்ததும் ஆளுக்கு ஒரு கைய பிடிச்சு திருக ஆரம்பிச்சானுங்க. ஆனா ரங்கன் சிரிக்கிறான். அவனுக்கு வலிக்கவே இல்லை, அவன்தான் விஜயா நினைப்பாவே இருக்கானே. அதன் பிறகு ரங்கன் நிம்மதியா படுத்தான். ஏதோ சாதிக்க முடியாத ஒன்ன சாதிச்ச மாதிரி ஒரு ஆனந்தம். அவளோட காதலுக்கு தகுதி உள்ளவன் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அவனுக்குள்ள. அடைய முடியாத ஒன்ன அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு பெருமிதம். ஆனா அதே சமயம் லெட்டர் கரெக்டா அவ கைக்கு போய் சேரணுமேனு தவிப்பும் ஒரு பக்கம் இருந்தது. ரங்கனோட நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சுது. முன்னாடியெல்லாம் தலைமுடி படியாம எனக்கு என்னன்னு இருக்கும், இப்போ அழகா படிஞ்சிருந்தது. முகத்துக்கு பவுடரே போட மாட்டான் ரங்கன். ஆனா இப்போ தினமும் பவுடர் போட ஆரம்பிச்சான். காலையில 7 மணி வரைக்கும் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்போ சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே எந்திரிக்கிறான். எங்கேயும் எப்பவும் எதிலையும் ஒன்னே ஒன்னு, அது விஜயாதான். ஒரு இனம் புரியாத உணர்வு,
உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணும் போதும் எழுதும் போதும் எப்போதும் விஜயாவோட இருக்கணும்ன்ற எண்ணம். பௌதிக விதிகளுக்கு கட்டுப்படாத ரசாயன விதி. இப்படியே ஒரு வாரம் ஓடிடுச்சு. மறுவாரம் வந்துடுச்சு. ரங்கன் விஜயா கிட்ட இருந்து பதில் கடிதத்தை எதிர்பார்த்தான். திங்களில் அவா, செவ்வாயில் எதிர்பார்ப்பு, புதனில் ஏமாற்றம், வியாழனில் கலக்கம், வெள்ளியில் நடுக்கம், சனியில் வேதனை. விஜயா ஏன் கடிதம் எழுதல? ஒருவேளை கடிதம் விஜயா கிட்ட போகாம அவ அப்பா கிட்ட போயிருக்குமோ? தபால்காரர் கடிதத்தை தாமதமா கொடுத்திருப்பாரோ? அப்படியே இருந்தாலும் விஜயா விவரமா எழுதியிருக்கலாமே. எப்படி எழுத முடியும்? ஒருவேளை அவ அப்பா அவளை வீட்டோட செலவச்சிருந்தா? ச்ச, என்னாலதானே இந்த சிரமம். என்ன ஆனாலும் சரி, ஊருக்கு போய் அவளை பார்த்தாகணும் அப்படின்னு ரங்கன் முடிவு பண்ணான். ஆபீஸ்ல ஒரு வாரத்துக்கு சம்பளம் இல்லாத லீவு போட்டுட்டு ரங்கன் கிளம்ப ஆரம்பிச்சான். லெதர் பேக்கை தூக்கிக்கிட்டு நின்ன ரங்கனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க வரதனும் சிவராசனும். சிவராசன் கேட்டான், எங்கடா போற? ஊருக்கு. ஊருக்கா? ஊர்ல என்னடா இருக்கு? ஏதோ இருக்கு. எனக்கு பிடிச்சது பிடிபட்டு இருக்கு. என்னடா மூடு மந்திரம், எதுக்காக இப்போ ஊருக்கு அப்படின்னு சிவராசன் கேட்டு முடிக்கவும் வரதன் ஆரம்பிச்சான், விஜயாவை பார்க்கவா, அவ எழுதிய காதல் கடிதத்துக்கு நேர்ல பதில் சொல்லவா அப்படின்னு கேட்டான் வரதன். ரங்கனுக்கு பயங்கர ஆச்சரியம். விஜயாவை பத்தி ஏற்கனவே வரதன் கிட்டையும் சிவராசன் கிட்டையும் ரங்கன் சொல்லியிருக்கான். ஆனா இந்த லெட்டர் வந்த விஷயத்த பத்தி இது வரைக்கும் அவங்க கிட்ட ரங்கன் எதுவுமே சொன்னதில்லையே. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு ரங்கன் ஆச்சரியப்பட்டான். வரதன் சத்தமா சிரிச்சுக்கிட்டே சொன்னான், மடையா, ஊர்ல உதவாங்கவா போற? நீ விஜயாவுக்கு எழுதின லெட்டர் அவ அப்பங்கிட்ட சிக்கியிருக்கு. அவ தனக்கு எதுவும் தெரியாதுன்னு அழுதுருக்கா. அப்பங்காரரு மீனை எதிர்பார்த்து இருக்கிற கொக்கு மாதிரி வேல் கம்போட உனக்காக காத்திருக்கான் அப்படின்னு சொன்னான். சிவராசு தன் பங்குக்கு சிரிக்காம கோபமா கேட்டான், மூளை இருக்காடா உனக்கு? வந்த தபால் உரையில முதல்ல தபால் முத்திரைய பாத்தியா? எங்க கிட்ட நீ அப்பப்ப புலம்புனதை நோட் பண்ணி நாங்க தான் அந்த லெட்டரை எழுதணும். நீ எங்க கிட்ட கேட்காம ஏண்டா அவளுக்கு எழுதுன? அப்படி அவ என்ன கிளியோபாட்ராவா? இப்படி உருகுற? ஆனா அவ எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி அழுது அவ அப்பா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. நீ தான் இங்க உருகிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராசனும் வரதனும் சிரிச்சாங்க. ஆனா ரங்கனுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. வரதன் வயித்துல ஒரு உத. சிவராசன் தலைய பிடிச்சு சுவர்ல மோதினான். விடுடா விடுடான்னு கத்துனானுங்க ரெண்டு பேரும். பதிலுக்கு ரங்கனை தாக்க போனாங்க. ஆனா ரங்கன் பொத்துன்னு தரையில உட்கார்ந்து தன் தலையிலேயே மாறி மாறி அடிச்சுக்கிட்டான். தலைய கட்டில் சட்டத்துல மோதிக்கிட்டான். சட்டப்பையில போற்றி பாதுகாத்து வந்த கடிதத்தை எடுத்து சுக்கு நூறா கிழிச்சு அங்கும் இங்குமா தூக்கி போட்டான். அப்புறம் புலம்ப ஆரம்பிச்சான், ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களடா பாவீங்களா? நான் கட்டின கோட்டையே எனக்கு சமாதி ஆயிடுச்சே. ஒரு வருஷமா இதயத்துல இருந்தவளை ஒரு வாரமா என் உடம்புல ஒவ்வொரு அணுவிலையும் வியாபிக்க வச்சுட்டு இப்போ என்னை அணு அணுவா கொண்டுட்டீங்களே. பாக்குற பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிக்கிற உங்களுக்கு காதலை பத்தி என்னடா தெரியும்? நடக்கிறது நடக்கட்டும், இப்பவே ஊருக்கு போய் உண்மையை சொல்ல போறேன். என்னை அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல. அவ விடுற ஒரு சொட்டு கண்ணீர் எனக்கு பால் வார்க்கிற மாதிரி. அப்படியே அவன் அப்பேன் கையால நான் செத்தாலும் எனக்கு வருத்தம் இல்லை. அவளுக்காக செத்தாலும் எனக்கு நிம்மதிதான். இதுக்கு பேரு தாண்டா காதல், வழி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் கிளம்ப போனான். ஆனா அவனை தடுத்து உட்கார வச்சாங்க வரதனும் சிவராசனும். வரதனுக்கும் சிவராசனுக்கும் பயங்கர ஆச்சரியம். இப்படி நடக்கும்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரங்கனை தொட அவனுங்களுக்கு துக்கமா இருந்தது. அவனை கட்டி பிடிச்சு அழுகணும் போல இருந்தது அவனுங்களுக்கு. ரங்கன் லெதர் பேக்கை கட்டில வச்சுட்டு சுவர் ஓரமா சாஞ்சு உட்கார்ந்தான். அவன் மனசு வெந்துகிட்டு இருந்தது. இதோட ஆசிரியர் இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த கதையின் ஆசிரியர் திரு சு சமுத்திரம் அவர்கள். இந்த கதை 1982 வெளிவந்த சிறுகதை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.